அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய காலை வணக்கம். நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து த ஈடன் ஹோம் அ பேட்டர்ன், அதிகாரம் 3. நம்மளுக்கு வீடு வந்து புது வீடு கட்டி அங்கே எல்லா திங்ஸும் அரேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே குடி போகிறது ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி தான் நம்ம முதல் பெற்றோர்களை தேவன் படைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படைச்சாரு. ஆதாம முதல்ல படைக்கிறாரு. அந்த ஏதேன் தோட்டம் ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. ஆதாமோட மன விருப்பத்தின்படி தான் அங்கே சுற்றி எல்லாமே இருக்குது. அவரோட ஒவ்வொரு தேவையும் அங்கே சந்திக்கப்படுது. பாவமில்லாத அந்த மகிமையான ஏதேன் தோட்டத்தில் அவர் சந்தோஷமாக இருக்கார். தேவதூதர்கள் எப்போதும் அவரோட பேசிகிட்டே இருக்காங்க. அவங்க கத்தரை துதிச்சு கொண்டே இருக்காங்க. ஆதாம் சொன்னால் அங்கே உள்ள மிருகங்கள் அவரோட கட்டளைக்கு கீழ்ப்படியும் அந்த மிருகங்களோடு அவர் விளாண்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறாரு. தேவன் அப்போ பார்க்குறாரு, மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்ற துணையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஏவால வந்து படைக்கிறாரு. ஒரு பர்ஃபெக்ட் கம்பானியன், எல்லா விதத்திலையும் அவருக்கு உதவுறதுக்கும் அன்பு செலுத்துறதுக்கும் அவரை புரிந்து கொள்றதுக்கும் அவருக்கு ஒரு ஏற்ற துணையை வந்து உண்டாக்குறாரு. அதுலயும் பாருங்களேன், தேவனோட ஞானம் எவ்வளவு அழகா நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்னு. ஆதாமோட தலையில இருந்து அந்த எலும்புல இருந்து அவர் ஏவால படைக்கல. ஏன்னா ஆதாம் வந்து ஏவால கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தேவனோட நோக்கம் இல்ல. அதே மாதிரி பாதத்துல இருந்தும் அவர் எலும்பு எடுத்து படைக்கல. ஆதாமுக்கு கீழே தான் ஏவாள் அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காக. ஆனால் தேவன் எங்கேருந்து எலும்பை எடுத்தாரு அப்படின்னா, விலா எலும்பை எடுத்தாரு. அதுலேருந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, சரி சமம் ஆதாமையும் ஏவாளையும் ஒரே மாதிரி தான் தேவன் வந்து படைக்கிறாரு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. மனுஷன் வந்து ஆதாம் வந்து ஏவால அரவணைக்கவும் அன்பு செலுத்துறதுக்கும் ஒரு கம்பானியன், ஒரு பார்ட்னரை தேவன் வந்து உண்டாக்குறாரு. மனுஷனின் பாதி எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமுமாய் அவள் அவனோடு இரண்டாவது சுயமாக இருக்கிறதாக தேவன் வந்து படைக்கிறாரு. எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை துணையோட நெருக்கம் அவசியம் அப்படின்றத தேவன் வந்து இதன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. எபேசியரில் பார்க்குறோம், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் கணவன் மனைவி வந்து ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அப்படின்னு தான் தேவன் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. திருமணன்றது தேவன் உண்டாக்குனது. அதை தேவன் ஆசிர்வதிச்சு மனுஷனுக்கு அதை ஒரு பரிசாக கொடுத்துருக்காரு. ஏன் பாவத்தில் மனுஷன் விழுந்ததுக்கு அப்புறம் கூட, ஏதேன்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட அவன் கொண்டு வந்த ஒரு விஷயம் அந்த திருமண வாழ்க்கை தான். தெய்வீக கொள்கையை கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா அந்த திருமண உறவு நமக்கு ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் வந்ததுக்கப்புறம் அவர் செஞ்ச முதல் அற்புதமே அந்த கானாவூர் கல்யாணத்தில் தான். அங்கேருந்து தான் அவரோட பணியை வந்து அவரை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த திருமணம் பந்தம் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள அந்த உறவை குறிக்குது. மீட்கப்பட்டவர்களுடைய அந்த உறவும் கிறிஸ்துவுக்கும் எப்படி எவ்வளோ நெருக்கமாக இருக்கும் அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காகவே மனுஷனுக்கு இந்த திருமண உறவை தேவன் வந்து கொடுத்துருக்காரு. அவர் வந்து சொல்கிற நாள் வரும், என் பிரியமே என் பூர்ண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை அப்படின்னு தேவன் நம்மளை பார்த்து சொல்கிற நாள் வெகு சீக்கிரத்தில் வரும். நம்ம எல்லோரும் அதுக்காக ஆயத்தமாகவும் இந்த திருமண உறவோட பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொண்டு தேவனோட ஆசிர்வாதத்தை பெறுவோம். ஆமீன்.